நாள் டியூஷனில் ஜாலியாக குழந்தைங்க கூட பேசிகிட்டு இருந்த நேரத்தில் 5 ரூபாவோட கதை வந்தது. அப்போது நான் வந்து குழந்தைங்கக்கிட்ட 5 ரூபாயை நான் உங்ககிட்ட தந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படி ஏதோ ஒரு கேள்வியை வந்து கேட்டேன். அந்த நேரத்தில் குழந்தைங்க வந்து ஒரு விதமாக பதில் சொன்னாங்க. ஒரு குழந்தை, நான் அந்த 5 ரூபா எடுத்து அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுப்பேன்னு சொல்லிச்சு. இன்னொரு குழந்தை, நான் 5 ரூபாய்க்கு கடையில் போய் மிட்டாய் வாங்கி சாப்பிடுவேன், ஜெம்ஸ் மிட்டாய் சாப்பிடுவேன், லேஸ் வாங்கி சாப்பிடுவேன் அப்படின்னு வந்து இன்னொரு குழந்தை வந்து பதில் சொல்லிச்சு. இன்னொரு குழந்தை வந்து, அக்கா நான் 5 ரூபாய்க்கு மஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லிச்சு. இன்னொரு குழந்தை சொல்லிச்சு, அக்கா நான் இந்த 5 ரூபாய் எடுத்துகிட்டு போய் 5 ஸ்டார் வாங்கி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு குழந்தை வந்து சொல்லிச்சு, நான் எனக்கு 5 ரூபாய் இருக்கிற ஃபைனை வந்து இந்த 5 ரூபாய் கிடச்சினா கொண்டு போய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி டியூஷனில் ஒரு குழந்தைங்களும் ஒரு விதமாக பேசிகிட்டு இருக்கு. டியூஷனில் ஒரே ஒரு பையன் மட்டும் சொன்னால், இந்த 5 ரூபாய் வச்சு நான் என் புறாவுக்கு கொலுசு வாங்கி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சொன்ன அந்த பதில் டியூஷனில் உள்ள எல்லாரையுமே சிரிக்க வைக்கிற விதமாக இருந்தாலும், உண்மையிலேயே அது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. இப்படியெல்லாம் கூட பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நான் உங்களுக்கு 5 ரூபாய் தந்தால் நீங்கள் அதில் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வணக்க நண்பர்களே, வெல்கம் பேக் டு இது நமக்காக யூடியூப் சேனல். இன்றைக்குள்ள இந்த வீடியோவில் நம்ம குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நன்மைகள் எதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேச சொல்லி கேட்டிருந்தீங்களா, அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தைங்கனாலே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க வந்து பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க சின்ன வயசுலேயே. அதுக வளர்ந்து வளர்ந்து வார நேரத்தில் அதுக பண்ணுற ஒரு விஷயங்கள் கூட ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். சில குழந்தைங்க வந்து பேசுகிற விதம் இருக்குதே அப்படியே கேட்டுகிட்டே இருக்கலாம் அப்படின்னு வந்து தோணும். இன்னும் சில குழந்தைங்க வந்து பார்த்தோன்னா ரொம்ப துரு துருன்னு இருப்பாங்க. எப்போவுமே அதை பண்ணுறது இதை பண்ணுறது, அது அங்கே ஓடுறது இங்கே ஓடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு வழியாக சமாளிக்கிறதுக்குள்ளாலே நம்ம போதும் போதும்னு ஆகிடும். அவ்வளோ டயர்ட் ஆக்குவாங்க நம்மளைய. இன்னும் சில குழந்தைங்க வந்து எப்போவுமே கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதைப்படி இதைப்படி, அதை சாப்பிடவா, இதை சாப்பிடலாமா, ஏன் சாப்பிடக்கூடாது, அது எங்கே போச்சு, அது எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது குழந்தைங்கனா கை குழந்தைங்க மட்டும் குழந்தைகள் கிடையாது, அப்படி தானே, நம்மளும் குழந்தைங்க தான். ஸோ இந்த வீடியோவில் குழந்தைங்க குழந்தைங்க கூட இருக்கிறதுனால ஏற்படுற நன்மைகள் அண்ட் குழந்தைங்க கூட பேரண்ட்ஸ் இருக்கிறதுனால ஏற்படுற நன்மைகள், இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து தான் பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் நன்மை என்னென்னா, குழந்தைங்க வந்து ஒரு பெஸ்ட் டைம் பாஸ். உண்மையிலேயே வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால சொல்கிறேன், குழந்தைங்க கூட இருந்தீங்கன்னா எப்படி டைம் போகுது அப்படிங்கிறதே வந்து தெரியாது. குழந்தைங்க கூட நம்ம விளையாடினாலும் சரி, இல்லை சும்மா அந்த குழந்தைங்க கூட பேசிகிட்டு இருந்தாலுமே சரி, குழந்தைங்க கூட உட்காந்து அப்படி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நேரத்தில் டைம் வந்து ரொம்ப ஸ்பீடாக கடந்து போடுற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். நம்ம சின்னதாக ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை மூவ் பண்ணாலே போதும், குழந்தைங்க வந்து அதை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ குழந்தைங்க கூட இருக்கிறது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைம் பாஸ்னே சொல்லலாம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் சேடாக இருக்கீங்க, டிப்ரெஷனில் இருக்கீங்க, இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னா குழந்தைங்க கூட இருந்தீங்கன்னா நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் ஆவீங்க, ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க. சம்டைம்ஸ் வந்து குழந்தைங்களே நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணுவாங்க, பட் குழந்தைங்க தான் அதுக்கு மெடிசனும் கூட. சில சமயங்களில் சில குழந்தைங்க நம்மளை பார்த்து சிரிக்கிற அந்த ஒரு சிரிப்பு இருக்குதே, அது மட்டும் இல்லை, சில நேரங்களில் சில குழந்தைங்க வந்து அதுகளோட கைகளை உயர்த்தி காமிக்கிற டாட்டா இருக்குதே நம்மளோட மொத்த மூடையுமே மாற்றிடும். இந்த மாதிரிப்பட்ட சில அனுபவங்களை வந்து நான் எனக்கு அறிமுகம் இல்லாத பல குழந்தைங்க கிட்டண்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியிருக்கேன். எனக்கு இதனாலேயே குழந்தைங்கனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேர்ட் விஷயம் என்னென்னா, நீங்கள் குழந்தைங்க கூட இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் வந்து வாழ்க்கையில் எதையோ சாதித்த மாதிரி குழந்தைங்க உங்களை வந்து ஃபீல் பண்ண வைப்பாங்க. நம்ம கூட இருக்கிறோம் அப்படிங்கிற ப்ரெசன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் நமக்கும் வந்து குழந்தைங்க கூட இருக்காங்க அப்படிங்கிற ப்ரெசன்ஸ் வந்து ஒரு பெரிய பூஸ்டட் அப் எனர்ஜி மாதிரி ஃபீல் ஆகும். இந்த விஷயம் வந்து குழந்தைங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். குழந்தைங்க வந்து அதிகமான அன்பை வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த அன்போட ரிசல்ட்டு தான் நம்மளை வந்து அந்த குழந்தை வந்து ஒரு ஒர்த்தியான பர்சனாக வந்து ஃபீல் பண்ண வைக்கும். நம்மள சில பேர் வந்து கேள்விப்பட்டிருப்போம், குழந்தை பிறந்த பிறகு சில வெளிநாட்டில் வேலை பார்த்துட்ருக்கிற ஆட்கள் வந்து அந்த வேலையை விட்டுட்டு குழந்தை கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை வந்து குவிட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் கவர்மெண்ட் ஜாப்ஸை கூட வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. வெளியண்டு பார்க்குறவங்க வேணும்னா சொல்லலாம், இவங்க வந்து வாழ்க்கையை வாழ தெரியாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் உண்மை என்னென்னா அவங்க தான் வாழ்க்கையை அனுபவித்து சந்தோஷமாக வாழ்கிறவங்க. இந்த விஷயத்த நான் சொல்லலாமா கூடாதான்னு கூட தெரியல, பட் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து இன்றைக்குள்ள ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி பேரண்ட்ஸ் வந்து கருதுகிறாங்க.
குழந்தை வந்து பாட்டி தாத்தா கிட்டே வளரட்டும், குழந்தை வந்து அத்தை மாமா கூட வளரட்டும், குழந்தைக்கு அவங்க கூட இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸே வந்து சொல்லி பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட ஹாப்பினஸ்க்கு வேண்டி அவங்க வந்து வெளி இடத்துல வெளி கண்ட்ரீஸில் போய் செட்டில் ஆகிடுறாங்க. உண்மைதான், குழந்தை வந்து ரொம்ப சின்ன வயசில் இருக்கிற நேரத்தில் அதுக்கு வந்து அதோட அம்மா அப்பா பாட்டி தாத்தா அவங்களோட வேல்யூஸ் எல்லாம் அதுக்கு அதிகமாக தெரியாது. ஸோ குழந்தை வந்து யார் கூட இருந்தாலும் ஃபைன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போது அம்மா வந்து உனக்கு என்ன பிடிக்குமா இல்லை பாட்டியை பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் சம்டைம்ஸ் குழந்தை பாட்டியை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரிப்பட்ட வார்த்தைகளை அஸ்யூம் பண்ணி பேரண்ட்ஸ் வந்து இப்படி வந்து லெஃப்ட் ஆகி போயிடுவாங்க. பட் குழந்தை வளர வளர தன்னோட அம்மா தன் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூலம் இல்லை ஸ்கூல் படிக்கிற நேரத்தில் ஒரு ஸ்டேஜ் வர நேரத்தில் தெரிஞ்சு ஃபீல் பண்ணுற அந்த ஏக்கம் வலி இருக்குது, அது ரொம்ப ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அந்த குழந்தை வந்து உண்மையிலே வந்து எப்படின்னா தனக்கு தோன்ற மன வருத்தத்தை வெளியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவும் முடியாமல் உள்ள அடக்கி வைக்கவும் முடியாமல் ஒரு வித்தியாசமான ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருக்கும். நிஜமாக நான் இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணுற குழந்தைங்களை பார்த்துருக்கேன். பாவங்க அந்த குழந்தைங்க எல்லாம், அந்த குழந்தைங்க அவங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வேண்டி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு மட்டும்தான் தெரியும். ஐ அம்மா அடுத்த வாரம் வராங்க, அப்பா அடுத்த மாதம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து ஏகப்பட்ட சந்தோஷப்படும். எல்லார்கிட்டையுமே சொல்லி 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 அவ்வளோ சந்தோஷத்தை வெளிப்படுத்தும். வந்து அந்த அம்மா அப்பா கூட அந்த குழந்தை வந்து ஸ்டே பண்ணுற நேரத்தில் நான் இந்த நாட்கள் எவ்வளோ ஜாலியாக இருந்தேன், ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போய் ரொம்ப சந்தோஷமாக அதோட சந்தோஷத்தை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். அதுக்கப்புறமா அந்த குழந்தை வந்து எனக்கு அம்மா இன்னும் ரெண்டு நாளையில் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க, எங்கள் அப்பாவும் ரெண்டு நாளையில் போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தன்னோட ஃப்ரெண்ட் கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற நேரத்தில் குழந்தை கண்ணீர் விட்டு கூட சில சமயங்கள் அழும். பட் அந்த குழந்தையோட அம்மா அப்பா குழந்தை நார்மலாக தான் இருக்குது, ஓகேவாக தான் இருக்குது அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுறாங்களே தவிர அந்த குழந்தைக்கிட்ட நீ எங்கள் கூட இருக்க ஆசைப்படுதியா, என் கூட வாரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையுமே கேட்குறதா நான் இது வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேண்டு கேள்விப்பட்டதே இல்லை. சில பேரண்ட்ஸுக்கு குழந்தை அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுது அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியும். பட் குழந்தைகிட்ட அதை வந்து ஓப்பனாக பேச மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை குழந்தைய கூட்டிகிட்டு போக மடித்தான் இல்லை என்னன்னு தெரியலை. பட் அப்படி உங்கள் குழந்தை ஃபீல் பண்ணிச்சுன்னா தயவுசெய்து அந்த குழந்தைய உங்கள் கூடவே கூட்டிகிட்டு போங்க. இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே நல்ல எஜுகேஷன் கொடுக்குறாங்க, நல்ல ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்ன காஸ்ட் ஆஃப் லிவிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குமா, பரவாயில்ல, உங்கள் பிள்ளைக்கு வேண்டி தானே செலவு பண்ணுறீங்க, உங்கள் பிள்ளைக்கோட வாழ்க்கை தானே, கூட்டிகிட்டு போங்க, எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக இருங்க, அந்த குழந்தையும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லை, அதுக்கு வேண்டி தான் சொல்கிறேன். இருக்கிறது ஒரு லைஃப் தான், அதில் அளவுக்கு மீறி சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் கூட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருக்கிற ஒரு லைஃப்பையும் தொலைச்சிட்டு எதுக்கு அடுத்த சந்ததிக்கு விட்டுட்டு போகிறீங்க? உங்களுக்கு கிடைச்ச இந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க, சரியா? நாலாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் குழந்தைங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா குழந்தை வந்து உங்களை அதிகமாக திங்க் பண்ண வைக்கும், அதே நேரத்தில் நீங்களும் குழந்தைகிட்டே அதிகமாக கற்றுடுவீங்க. குழந்தைங்களோட க்ரியேட்டிவிட்டி லெவல் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே அவுட் ஆஃப் பாக்ஸாக தான் இருக்கும். நான் சொன்னேன்ல, ஒரு குழந்தை என்கிட்ட 5 ரூபாய்க்கு புறாவுக்கு கொலுசு வாங்கி போடுவேன்னு சொல்லிட்டு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாராவது இப்படி யோசிச்சிருக்கோமா? இல்லை இல்லை, குழந்தைங்க கூட நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அதுங்களோட க்ரியேட்டிவிட்டி லெவல் வந்து உங்களுக்கு அதிகமாக ஸ்ட்ரைக் ஆகும். குழந்தைங்க நம்மக்கிட்ட கேட்குற டவுட்ஸ்னால நம்மளும் அதிகமாக கற்றுடுவோம், அண்ட் குழந்தைக்கும் இன்னும் அதிகமாக நிறைய கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதிகமாக யோசிப்போம். 5வது விஷயம் என்னென்னா, நீங்கள் குழந்தைய கூட எவ்வளோக்கு எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு குழந்தைங்க வந்து உங்களை ஆச்சரியப்பட வைக்கும். நம்ம பிள்ளையாயுது, நம்ம குழந்தையா இவ்வளோ அறிவாக பேசுகிறது, நம்ம குழந்தைக்கு இவ்வளோ திறமை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வியக்கிற அளவுக்கு குழந்தை வந்து அவ்வளவு ஸ்மார்ட்டாக வந்து க்ரோ ஆகும். சில பேரண்ட்ஸ் வந்து சில குழந்தைங்க கூட வேறு குழந்தைங்களை வந்து கம்பேர் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து தயவு செய்து யோசிங்க, உங்கள் குழந்தை கூட நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த குழந்தைக்கு எவ்வளோ விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கீங்க. உங்கள் குழந்தை எவ்வளோ விஷயங்களை நீங்கள் கற்றுக் கொடுத்தது ரெண்டு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கு, வெளியே காமிச்சிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் உட்காந்து யோசிங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு குழந்தைய கூட ரொம்ப க்ளோஸாக பழகிறீங்களோ அந்த அளவுக்கு குழந்தைய வந்து வெளி உலகத்துக்கு தன்னோட டேலண்ட்டை ரொம்ப அளவில் ரொம்ப பெரிய அளவில் வெளிக்கொண்டு வரும். 6வது விஷயம் என்னென்னா, குழந்தைங்க அதிக நேரம் யாருக்க கூட ஸ்பெண்ட் பண்ணுதோ அவங்கள பார்த்து தன்னோட குணங்களை வந்து செதுக்கிடும்.
குழந்தைங்க வந்து நம்மளை பார்த்து வளர வளர நம்மளோட கேரக்டர்ஸை வந்து அது வந்து அடாப்ட் பண்ணிக்கும். சந்தோஷமாக இருக்கிறது எப்படி, மற்றவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக பழகிறது எப்படி, மற்றவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணுறது எப்படி, அந்த மாதிரிப்பட்ட குணாதிசயங்களுக்கு கூட இப்போ கெட்ட வார்த்தை அம்மா அப்பா பேசுனா குழந்தையும் கண்டிப்பாக கெட்ட வார்த்தை பேச வந்து பழகிக்கும். சில இடங்களில் வந்து பார்த்தோன்னா குழந்தைங்க வந்து அம்மா அப்பா கூட ரொம்ப நெருக்கமாக பழக பழக அம்மா அப்பாவோட குணங்களை கூட அதுக்கு பிடிக்கலைன்னா அதுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி அமைக்கும் அப்படின்னு வந்து சில ஆய்வுகள் வந்து சொல்லுது. என்னோட குழந்தைக்கு நான் குடிக்கிறது பிடிக்கலை, ஸோ நான் குடிப்பழக்கத்தை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற சில அப்பாக்களோட கதைகளை வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. என்னோட குழந்தைக்கு நான் கெட்ட வார்த்தை பேசுறது பிடிக்கலை, அவனும் அதே மாதிரியே பேசுகிறான், ஸோ நான் இனி நல்ல வார்த்தைகளை பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கிற சில தாய்களோட கதைகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், குழந்தைங்க வந்து ரொம்ப சின்ன வயசில் இருக்கிற நேரத்தில் அதுகிட்ட திமிரும் பிடிவாதமும் தான் அதிகமாக இருக்கும். பட் குழந்தைங்க வளர்ந்து வர ஸ்டேஜில் வந்து நோட்டீஸ் பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கு கோபம், மன வருத்தம் இது எல்லாமே அதிகமாக இருக்கும். இதெல்லாமே அதுக வந்து பேரண்ட்ஸ்கிட்டண்டு, அதாவது குழந்தைங்க கூட யார் வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்டண்டு தான் அந்த குழந்தை வந்து அதோட கேரக்டரை வந்து செதுக்கி செதுக்கி கற்றுக்குது. ஏழாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் குழந்தைங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அன்னைக்கு, அதாவது அந்த நாளோட கடைசியில் உங்களோட நாள் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. அட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஏன்னா குழந்தைகளோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, நம்ம அடி கொடுத்தாலும் மீண்டும் வந்து அது நம்மக்கிட்டே வரும், திட்டினாலும் அது மீண்டும் நம்மக்கிட்ட தான் வரும். அதுவே கோபப்பட்டு அதை அப்புறமா விட்டாலும் அது மீண்டும் நம்மக்கிட்ட தான் வந்து ஒட்டும். மேக்னெட் மாதிரி குழந்தைங்க வந்து நம்மக்கிட்டண்டு தூரமாக போகாது, மீண்டும் மீண்டும் நம்மக்கிட்ட வர மென்டாலிட்டி வந்து குழந்தை பருவத்தில் குழந்தைக்கு வந்து அதிகமாகவே இருக்கும். நம்ம ஒரு நெகட்டிவான விஷயத்தை செஞ்சு குழந்தைங்கக்கிட்டண்டு பாசிட்டிவான ஒரு ஃபீட்பேக்கை நம்ம ரிசீவ் பண்ணுற நேரத்தில் அது எண்ட் ஆஃப் த டே நம்ம யோசித்து பார்த்தோன்னா நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். சரிதானே? இது இன்றைக்குள்ள ஜென்ரேஷனில் வந்து பார்த்தோன்னா குழந்தைங்க வந்து மோஸ்ட்லி ஃபோனுக்கு அடிக்டட் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். குழந்தைக்கும் பேரண்ட்ஸுக்கும் இடையில இருக்கிற பாண்ட் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது. உண்மையிலேயே சில இடங்களில் வந்து பார்த்தோன்னா ஒரு குழந்தை வந்து தன்னோட அம்மா கிட்ட அப்பா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக, ஏன் ஒரு வாரம் ஃபுல்லாக கூட பேசாமலே இருக்குது. ஓகே ஃபைன், நான் வேலைக்கு போகிறேன், குழந்தை படிக்கிறான், ஸ்கூல் போகிறான், காலேஜ் போகிறான், டியூஷன் போகிறான், அதனால் குழந்தைக்கும் எனக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ண அதிக டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்லாதீங்க. இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் டெய்லி ரூட்டீன் எப்படி இருக்குதுன்னு தெரியுமா? குழந்தைய காலையில் எழுப்பி டே குளிச்சுட்டு வா, பல்லு தேய்ச்சிட்டு வா, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகிப்போ, அப்புறமா ஸ்கூல்லேருந்து வந்ததும் டியூஷனுக்கு போ, டியூஷன்லேருந்து வந்ததும் சாப்பிட்டுட்டு மேலே போய் கடந்து தூங்கு, ஹோம்ஒர்க் எழுது அப்படிங்கிறது மட்டும்தான் கன்வர்சேஷனாக இருக்குது. சில பேரண்ட்ஸ் இருக்காங்க குழந்தைகிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னுலாம் வித்தியாசமாக க்வெஸ்சன் கேட்பாங்க. சும்மா குழந்தைகிட்ட கேளுங்க, இன்றைக்கி ஸ்கூல் போனையில் எந்த மிஸ் எல்லாம் ஆப்சண்ட் ஆனாங்க, ஆஃப்டர்நூன் உன் ஃப்ரெண்டு கிட்டண்டு என்ன எல்லாம் சாப்பாடு வாங்கி சாப்பிட்ட, நீ உன்னோட சாப்பாடுலேருந்து உன் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தியா, டியூஷனில் போய் டியூஷனக்கா என்ன எல்லாம் படித்து தந்தாங்க, இன்றைக்கி எந்த டீச்சர்ட்டெல்லாம் அடி வாங்கினேன் அப்படின்னலாம் சும்மா கேள்விகள் கேளுங்க. நீங்கள் கேட்க கேட்க குழந்தை நார்மலாகி உங்கள்கிட்ட பேச தொடங்கும். நீங்கள் ஒன்று கேட்டிங்கன்னா குழந்தை கண்டிப்பாக 9 விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தரும். கடைசியாக எனக்கு தோன்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறேன், நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்கள் குழந்தைய கூட க்ளோஸாக டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட குழந்தை ஃபிசிக்கலியாகவும் சரி மென்டலியாகவும் சரி ஸ்ட்ராங்காக க்ரோ ஆகும். நீங்கள் உங்கள் குழந்தைய கூட ஒரு நல்ல டச்சில் இருந்தீங்கன்னா குழந்தை ஒரு கெட்ட விஷயத்தை தொடக்கு 100 தடவைக்கு யோசிக்கும். உங்கள் கூட ரொம்ப க்ளோஸாக பழகிறனால குழந்தைங்க வந்து சீக்கிரமாக கெட்ட பழக்கங்களுக்கு வந்து அடிமை ஆகாது. ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க வந்து கெட்ட பழக்கங்களை வந்து தேடியும் போகாது. நீங்கள் எப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைய கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைய கூட கிடைக்கிற நேரத்துல எல்லாம் நான் உன்னை லவ் பண்ணுறேன், உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னுலாம் குழந்தைய வந்து சப்போர்ட்டிவாக கேரிங்காக வந்து சில வார்த்தைகளை வந்து பேசுங்க. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா குழந்தை வந்து தன்னோட கஷ்டத்தை எல்லாம் ஓப்பன் அப் பண்ணி உங்ககிட்ட வந்து சொல்லும். இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா குழந்தை வந்து நெகட்டிவ் தாட்ஸுக்கெல்லாம் இடம் கொடுக்காது. சூசைட் பண்ணிக்கணும், செத்து போகணும் அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாம் அந்த குழந்தைக்கு வந்து வராது. நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, குழந்தை தான் என்னோட சந்தோஷம், அதுதான் என்னோட உலகம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது எல்லாத்தையுமே மறந்து அவங்க எதுக்கோ ஏதோ மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க.
உங்களோட குழந்தை வந்து, அப்பா நீங்கள் குடிக்கிறது எனக்கு பிடிக்கலை, தயவுசெய்து இந்த குடிப்பழக்கத்தை விட்டுடுங்க அப்படின்னு ஏதாவது சொன்னால், விட்டுடுங்க, உங்கள் குழந்தைக்கு பண்ணாமல் நீங்கள் வேற யாருக்கு போய் பண்ண போகிறீங்க? இருக்கிறது ஒரு லைஃப் தான், அந்த ஒரு லைஃபை உங்களுக்கு பிடிச்சவங்க கூட சந்தோஷமாக ஹாப்பியாக வாழுங்க, சரியா? ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ் அண்ட் லிவ் ஹாப்பிலி. ஸ்டே பிளஸ்ட்.